இந்த வேளையில் கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்கலாம். உன்னை கண்டார் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தையை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். உன்னை கண்டார். மத்தேயு சுவிசேஷம் 13 அதிகாரம் 45-46 ஆகிய வசனங்கள். மேலும் பரலோக ராஜ்யம் நல்ல முத்துக்களை தேடுகிற வியாபாரிக்கு ஒப்பாயிருக்கிறது. அவன் விலை உயர்ந்த ஒரு முத்தை கண்டு போய் தனக்குண்டான எல்லாவற்றையும் விற்று அதை கொள்ளுகிறான். பரலோக ராஜ்யம் ஒரு முத்துக்களை தேடுகிற ஒரு வியாபாரிக்கு ஒப்பாக இருக்கின்றது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் உண்மையிலே இந்த பூமியில் இருக்கிற மனுக்குலத்துக்குள்ளே சில முத்துக்களை தேடி கண்டுபிடிக்க எப்பொழுதுமே அவர் கிரியை செய்து கொண்டே இருக்கிறார். அவருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக்கொண்டே இருக்கிறது. எதற்காக என்று சொன்னார், இந்த கொடான கோடி மக்கள் நடுவிலே சில முத்துக்களான மனிதர்களை தெரிந்தெடுக்க வேண்டும். அல்லேலூயா. விலையேறப்பெற்ற ஆத்துமாக்களை தெரிந்தெடுக்க வேண்டும். அப்படி தேவன் சித்தம் கொண்டு அவருடைய கண்கள் பார்த்து கொண்டே இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் தான் இங்கே நீங்கள் கூடி வந்திருக்கிறீர்கள். ஆமென். உலகத்துல சமுத்திரம் போல மக்கள் இருக்கிறார்கள், ஆனால் இங்கே ஒரு சிறு கூட்டம் ஜனம் கூடி வந்திருக்கிறது. இந்த ஜனம் யார் என்று சொன்னால் தேவன் கண்ட ஜனம். அல்லேலூயா. கர்த்தருடைய கண்களால் நீங்கள் பார்க்கப்பட்டீர்கள். கர்த்தருடைய கண்களில் உங்களுக்கு தயை கிடைத்தது. கர்த்தர் தம்முடைய உயர்ந்த நோக்கத்திலே உங்களை முன் கண்டார். அல்லேலூயா. அதனால்தான் வந்திருக்கிறோம். நான் இதிலே ஒரு உதாரணத்தை உங்கள் முன் நிறுத்த விரும்புகிறேன். யாக்கோபு என்கிறதான அந்த பழைய ஏற்பாட்டு பக்தன் யாக்கோப். இந்த யாக்கோபை கர்த்தர் ஒரு விலையேறப்பெற்ற முத்தாக பார்த்தார். எதற்கு அவனை ஒரு முத்தாக பார்த்தார் என்றால், ஆபிரகாமின் சந்ததியை உருவாக்குகின்ற ஒரு விலையேறப்பெற்ற மனிதனாக பார்த்தார். ஒரு விசுவாச சந்ததியை கட்டியெழுப்புகின்ற ஒரு தகப்பனாக அவனை பார்த்தார். ஒரு தேவபக்தி உள்ள சந்ததியை தேவ திட்டத்தின்படி உருவாக்கக்கூடிய அந்த நபராக அவனை பார்த்தார். அல்லேலூயா. ஆகவே கர்த்தர் அந்த யாக்கோபை கொண்டுதான் ஆபிரகாமின் சந்ததியை கட்டி எழுப்பினார். அவருடைய வாக்குத்தத்த சந்ததியை கட்டி எழுப்பினார். இன்றைக்கு வரைக்கும் அவர்கள் அதற்கு சாட்சியாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. எனவே யாக்கோபை போல இங்கே உங்களில் சிலரை கர்த்தர் பார்க்கிறார். எதற்காக? இந்த பூமியில எல்லாருமே நம்ம பிறந்தோம், வாழுகிறோம், வேலை செய்து பழைக்கிறோம், அப்புறம் ஒரு நாள் போவோம். அந்த மாதிரி ஒரு நிலைமையில் இல்லாதபடி இந்த உலகத்திலே ஒரு நல்ல தெய்வபக்தி உள்ள சந்ததியை பெற்றெடுப்பதற்காக உங்களை கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார். நீங்கள் ஒரு அப்பாவாக இருக்கலாம், அம்மாவாக இருக்கலாம், ஒரு புருஷனாக ஒரு மனைவியாக இருக்கலாம். கர்த்தர் உங்கள் மேல் வைத்த நோக்கம் உங்கள் மூலமாக வருகை மட்டும் ஒரு பெரிய ஒரு சந்ததியை எழுப்ப வேண்டும். அல்லேலூயா. உங்கள் குடும்பத்தை குறித்த தேவ நோக்கம் உங்கள் மூலம் நிறைவேற வேண்டும் என்று கர்த்தர் சித்தம் வைத்திருக்கிறார். இன்றைக்கு இந்த நாட்களிலே அதை புதுப்பித்து கர்த்தர் மறுபடியும் உங்கள் குடும்பத்தை உங்கள் மூலமாக ஒரு ஆசீர்வாதமான பாத்திரமாய் மாற்றி அநேகருக்கு அதை பயன்படுத்த சித்தமாயிருக்கிறார். அல்லேலூயா. உங்களுடைய நல்ல சாட்சியின் வாழ்க்கை, உங்களுடைய ஜபங்கள், உங்களுடைய சில தான தர்மங்களாகிய நற்கிரியைகள், சில நல்ல ஆறுதலின் வார்த்தைகள், இவைகளை கொண்டு அநேகர் போஷிக்கப்பட இருக்கிறார்கள். அப்படி ஒரு சாட்சி உள்ள குடும்பமாக, விசுவாச குடும்பமாக, தேவ பக்தியுள்ள சந்ததியாக உங்களை தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அந்த கவனத்தோடு நீங்கள் தொடர்ந்து கவனிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். உபாகமம் 32 அதிகாரம் 9-10 வசனங்களில் பார்க்கிறோம், கர்த்தருடைய ஜனமே அவருடைய பங்கு, யாக்கோபு அவருடைய சுதந்திர வீதம், பாழான நிலத்திலும் ஊழையிடுதலுள்ள வெறுமையான அவாந்தர வெளியிலும் அவர் அவனை கண்டுபிடித்தார். அல்லேலூயா. அவனை கண்டுபிடித்தார். கர்த்தருடைய கண்கள் அவனை பார்த்தது. எங்கே பார்த்தது? ஒரு பாழான நிலத்திலே பார்த்தது.
ஒரு வெறுமையான அவாந்தர வழியிலே அவனை பார்த்தது. அவன் வீட்டுக்குள் சந்தோஷமா இருந்த பொழுது அல்ல, அவன் அப்பா அம்மாவுடைய அந்த கேர்ல நல்ல ஒரு எந்த கவலையும் இல்லாத ஒரு மகனா இருந்த காலம் அல்ல. ஒரு நாள் அவன் அந்த வசதிகளை விட்டு வெளியேற்றப்பட்டு ஒரு பாழான நிலம் போன்ற நடுவழியிலே படுத்து கிடந்தான். அந்த இரவு அவனுக்கு ஒரு மகா பயங்கரமான நாள். அந்த பாழான நிலத்திலே அவன் படுத்திருக்கும் பொழுது கர்த்தர் அவனை கண்டார். அல்லேலூயா. எல்லாம் நல்லா இருக்கிற காலத்துல அல்ல, உடைந்து ஒன்றுமில்லாம கிடக்கிற வேளையிலே கர்த்தருடைய கண்கள் பார்க்கிறது. ஆமென். நல்லா இருக்கிற காலத்துல நிறைய பேருடைய கண்ணு படும் இல்லையா? ஒருத்தர் நல்லா இருந்தா எல்லாருடைய கண்ணும் படும், அது பல நோக்கத்தோடு படும் கண்கள். ஆனா பாருங்க, ஒன்றுமில்லாம போன கண்டும் காணாமல் போவார்கள், அதுதான் மனிதனுடைய செயல். ஆனால் ஒன்றுமில்லாமல் உடைக்கப்பட்டு பாழான இடத்திலே ஒரு அவாந்தர வழியில கிடக்கும் பொழுது கர்த்தர் யாக்கோபை கண்டார். அல்லேலூயா. கண்டுபிடித்தார் என்று சொல்லி இருக்கிறது. கண்டுபிடித்தார், கண்டுபிடித்தார். கண்டார்னா ஒரு மாதிரி தற்செயலா கண்டது மாதிரி ஆயிடும். கண்டுபிடித்தார்னா அதை ரொம்ப கவனமா சர்ச் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கார், தேடிக்கொண்டே இருந்திருக்கிறார். கடைசியில கரெக்டா என்ன செஞ்சாரு? கண்டுபிடித்தார். அல்லேலூயா. இதுதான் நம்முடைய வாழ்க்கை. பலவேளை உங்கள் வாழ்க்கையிலும் ஒரு கஷ்டமான நேரத்திலே இழந்து ஒரு நிர்கதியாய் நின்ற வேளையிலே, ஏதோ சில தோல்விகளில் கிடந்த வேளையிலே, வியாதி படுக்கையில் இருந்த பொழுது, பலவித போராட்டங்கள், மனுஷர்களால் தள்ளப்பட்ட நிலைமைகள், இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் அந்த பாழான நிலத்தில் நாம் இருக்கும் பொழுது கர்த்தர் நம்மை கண்டுபிடிக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் நம்மை காண்கிறார். ஆகவே இந்த யாக்கோபு எல்லாம் முடிஞ்சு போச்சு, இனி எனக்கு என்னமோ அப்படின்னு சொல்லி ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாதவனாக ஒரு சூனியமாக வாழ்க்கை தெரிந்த அந்த நாள் இரவு கர்த்தர் அவனை சந்தித்தார், அவனோடு பேசினார், அவனுக்கு நல்ல வாக்கு தத்துவத்தை கொடுத்தார். அவன் எந்த நம்பிக்கையெல்லாம் இழந்தானோ அதுக்கு பதில் நிறைய புதிய நம்பிக்கைகளை அவனுக்கு கொடுத்தார். அல்லேலூயா. ஏன்னா அவனுடைய நம்பிக்கையும் அவனுடைய எதிர்பார்ப்பும் ஆசையும் எல்லாம் அந்த வீட்டை சுத்தி தான் இருந்துச்சு. அவனுக்கு அந்த பக்கம் ஒண்ணுமே தெரியாது. என் வீடு, எங்க அப்பா, எங்க அம்மா, எங்க ஆட்டு மந்தை, எங்களுடைய ஒட்டகங்கள், எங்களுடைய கழுதைகள், எங்களுடைய மாடுகள், எங்களுடைய வேலைக்காரர்கள், இந்த ஒரு சுற்று வட்டத்துக்குள்ளத்தான் யாக்கோபுடைய வாழ்க்கை. அவருடைய எதிர்பார்ப்பு எல்லாமே அண்ணனுடைய ஆசீர்வாதம், அப்பாவுடைய ஆசீர்வாதம், இவ்வளவுதான் அவனுக்கு தெரியும். இதுக்கு மேல தேவனுடைய ஆசீர்வாதம் வேண்டும் என்பதெல்லாம் அன்றைக்கு அவனுக்கு பெருசா தெரியல. அப்படித்தான் வாழ்ந்து கொண்டிருந்தான். ஆனால் பாருங்கள், அந்த வட்டத்தை விட்டு திடீரென்று தூக்கி வெளியே தள்ளப்பட்ட பொழுது அவனுக்கு வேற என்ன தெரியும், வேற என்ன சிந்தனையில் வரும்? எதிர்பார்ப்பு எல்லாமே நஷ்டப்பட்டு விட்டது. இனி யோசிக்க கூட தெரியாது, அந்த பக்கம் உலகம் எப்படி இருக்குன்னே அவனுக்கு தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் அவன் படுத்திருந்த பொழுதுதான் சர்வலோகத்தின் தேவன் அவனுக்கு காட்சி கொடுத்தார். அல்லேலூயா. அவனை தேடி வந்தார், அவனை கண்டுபிடித்து அவனோடு பேசினார். நான் தான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர் என்று பேசினார். ஹல்லேலூயா. நான் உன்னோடு இருப்பேன் என்று சொன்னார். திரும்ப அந்த இடத்துக்கு உன்னை கூட்டிக் கொண்டு வருவேன் என்று சொன்னார். அது மட்டும், உனக்கு சொன்னதை செய்யும் உன்னை கைவிட மாட்டேன் என்று சொன்னார். நல்ல வாக்கு தத்துவம். அதோடு கூடுதலாக நீ படுத்திருக்கிற அந்த இடத்தை கூட உனக்கு சுதந்திரமா தருவேன் என்று சொன்னார். அவன் எதிர்பாராத பெரிய பெரிய வாக்குத்தத்தங்கள், ஃபார் ரீச்சிங் ப்ராமிசஸ், ரொம்ப அருமையான விசேஷமான காரியங்கள் எப்பொழுது கிடைத்தது? பாழான நிலத்தில் அவாந்தர வழியில் படுத்து கிடந்த அன்றைக்கு தான் கிடைத்தது. ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒருவேளை எந்த காரியத்தில் நீங்க உடைக்கப்பட்டு வேதனையோடு வந்திருக்கிறீங்க, உங்க எதிர்பார்ப்பு உடைக்கப்பட்டு விட்டது, இனி இதுல சிந்தித்து என்ன நான் காணப்போகிறேன், எல்லாமே போச்சே என்று நினைக்கிறீர்கள், ஆனால் உங்களுக்கு நீங்கள் அறியாததும் உங்களுக்கு எட்டாததுமான நன்மைகளை கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. உங்களை பெரியவனாக்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். உங்களை பூமியிலே உயர்த்தி வைக்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். உங்கள் மூலமாக இயேசுவின் நாமம் அநேகருக்கு பயன்பட, அநேகருக்கு முன்பாக மகிமைப்பட வேண்டும் என்பது கர்த்தருடைய சித்தம்.
ஆண்டவருடைய ராஜ்யத்தின் கட்டுமான பணியிலே நீங்கள் ஒரு பெரிய பங்கு வகிக்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். அல்லேலூயா. ஆனா இன்னைக்கு நீங்க இருக்கிற நிலைமை பாழான நிலத்தில் கிடக்கிறீர்கள், அவாந்தர வழியில் கிடக்கிறீர்கள். இதையெல்லாம் சொன்னா கூட நீங்க நம்ப மாட்டீங்க. ஆனால் கர்த்தரோ உங்களை குறித்து தூரத்து காரியங்களை நினைத்திருக்கிறார். அல்லேலூயா. உங்க சந்ததியை குறித்து பெரிய காரியத்தை கர்த்தர் நினைத்திருக்கிறார். அல்லேலூயா. உங்க தீர்மானங்கள் சிலவேளை குழம்பி போயிருக்கலாம், எதிர்பார்ப்புகள் நஷ்டப்பட்டு போயிருக்கலாம், எடுத்த முயற்சிகள் தடைபட்டு நிற்கலாம். எது எப்படி கிடந்தாலும் அப்படிப்பட்ட உடைந்த பாத்திரங்களைத்தான் கர்த்தர் கரத்தில் எடுத்து பயனுள்ள பாத்திரங்களாய் மாற்றி இருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே நீங்கள் இன்றைக்கு அப்படி உடைந்து கிடக்கிறீங்கன்னு சொன்ன கவலைப்படாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. இந்த யாக்கோபின் சரித்திரம் எல்லாம் படித்த நாம ஒரு பொழுதும் இதுல சோர்ந்து போக கூடாது. இங்கிருந்து கர்த்தர் ஒரு பெரிய காரியத்தை செய்ய போகிறார். அல்லேலூயா. எப்பொழுதுமே அந்த நல்ல ஒரு சிந்தை கண்ணோட்டம் நமக்கு வருவதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்கள், ஓசியா தீர்க்க தரிசனம் 12:3-4 வசனங்களை வாசிக்கிறேன். ஓசியா 12:3-4. அவன் தாயின் கற்பத்திலே தன் சகோதரனுடைய குதிகாலை பிடித்தான், தன் பலத்தினால் தேவனோட போராடினான், அவன் தூதனானவரோட போராடி மேற்கொண்டான், அழுது அவரை நோக்கி கெஞ்சினான், பெத்தேலிலே அவர் அவனை கண்டு சந்தித்து அவ்விடத்திலும் நம்மோடு பேசினார். பிந்தின காலத்திலே அவனுடைய சந்ததியார் அவனை பற்றி சொல்லுகிற தீர்க்க தரிசனமான வார்த்தை நம்முடைய முற்பிதாவாகிய யாக்கோபு தாயின் கற்பத்திலே சகோதரனை குதிகாலை பிடித்தவர். அல்லேலூயா. அவருடைய போராட்ட குணம் அப்படிப்பட்டது. ஹி வாஸ் அ ஃபைட்டர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். போராடுகிறவர், ஒரு பொழுதும் விட்டு கொடுக்கிறவர் கிடையாது, சும்மா இருக்கிறவர் கிடையாது, சோம்பலா இருக்கிறவர் கிடையாது. தாயின் வயிற்றுக்குள்ளேயே சும்மா இருக்க மாட்டார், அவன் பாருங்க போராடுகிறார். அல்லேலூயா. அதுக்கு பிறகு போராடி போராடி சொல்லியிருக்கு, அந்த யாப்போக்கு நதிக்கரையிலே தேவனோடு போராடினான். அல்லேலூயா. தேவனோடு போராடினான்னா எதுக்கு போராடினான்? சத்தான போலையா? இல்ல, தேவனே நீர் என்னை ஆசீர்வதியும் என்று போராடினான். ஆசீர்வதியும் என்று போராடினான். நல்ல போராட்டம், கெட்ட போராட்டம் கிடையாது, நல்ல போராட்டத்தை போராடினான். இந்த போராடுகிற ஒரு தன்மை யாக்கோபுக்கு ரொம்ப விசேஷமானது. அதை தீர்க்க தரிசனத்துல எடுத்து சொல்லி இருக்கு. இந்த ஓசியா தீர்க்க தரிசனம் உரைக்கும் பொழுது இஸ்ரவேலர்கள் ஒரு பெரிய தேசம், ஆனா அதுக்கு அடிக்கல் அந்த யாக்கோபு என்கிற தகப்பன். அப்போ அந்த தகப்பன் இருந்து இன்னைக்கு இவ்வளவு பெரிய ஒரு சந்ததி வளர்ந்து வந்து விட்டது. இது தேவபக்தி உள்ள சந்ததி, கர்த்தர் தெரிந்து கொண்ட ஆபிரகாமின் சந்ததி, வாக்குத்தத்த சந்ததி. அவங்க நினைவு கூர்றாங்க, எங்க தாத்தா அந்த முப்பாட்டன் அந்த யாக்கோபுடைய போராடுகிற குணம். அல்லேலூயா. மனுஷனோடும் போராடுவான், தேவனோடும் போராடுவான். போராடி அவன் ஜெயம் எடுத்தான், கர்த்தர் அவனை கண்டார், சந்தித்தார். அல்லேலூயா. போராடுகிறவன். இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்க எந்த காரியத்துல குறைவுபட்டிருந்தாலும் இந்த போராடுகிற குணத்துல குறைவுபட்டுறாதீங்க. ஆமென். இந்த போராட்டம் என்ற தமிழ் வார்த்தையை கொஞ்சம் நல்ல சென்ஸ்ல நீங்க என்ன செஞ்சுக்கணும், எடுத்துக்கணும். தவறான சென்ஸ்ல எடுக்க கூடாது. நல்ல காரியத்துக்காய் போராடுவது, நல்ல போராட்டம் போராடுவது, இதுல குறைவுபடவே கூடாது. இன்றைக்கு அநேக கர்த்தருடைய பிள்ளைகள் இழந்து போகிறது எதனாலன்னா, நாம விட்டு கொடுக்கறதுனாலதான். அங்கதான் பெரிய பிரச்சனையே நமக்கு இருக்கிறது. நாம இனி முடியாதுன்னு விட்டு கொடுத்தா பிறகு எப்படி முன்னே போக முடியும்? ஆனால் கர்த்தரோ நமக்கு பெரிய காரியத்தை வைத்திருக்கிறார், அதுல சந்தேகமே இல்லை. ஆனா இந்த அங்க போக வேண்டிய தூரமோ வெகு தூரம், ஆனா இப்பமே நம்ம தளர்ந்து விட்டோம் என்று சொன்னால் எப்படி? ஆகையினால இன்றைக்கு உங்களை முத்தாக தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார், உங்களை பற்றி ஒரு பெரிய தரிசனம் வச்சிருக்கிறாரு. நீங்க மட்டும் இந்த போராடுகிற குணத்தை திரும்பவும் கையில் எடுங்கள். அல்லேலூயா. போராடணும், போராடணும். மனுஷர்கள் நமக்கு விரோதமாய் நிற்கிறார்கள், மனுஷர்கள் தடை செய்கிறார்கள், எதிர்க்கிறார்கள். அந்த நேரத்தில் மாம்சத்தில் அல்ல, போராட வேண்டிய விதத்திலே போராடணும். அல்லேலூயா. போராட வேண்டிய விதத்திலே நாம் போராடும் பொழுது கண்டிப்பாக ஜெயம் வரும். ஆமென். எவ்வளவு பெரிய மனிதர்களா இருந்தாலும் பரவாயில்ல, அவங்களை தளர பண்ணுவார். அல்லேலூயா.
நமக்குரோதமா எப்பொழுதும் அவர்கள் ஜெயமடுக்க முடியாது. ஆனால் நாம் விட்டு கொடுத்தால் அங்கே ஃபெயிலியர் வர வாய்ப்பு இருக்கிறது. விட்டு கொடுக்கும் பொழுது சில நேரத்தில் ஆண்டவர் வந்து சில இடங்கள்ல அதை எடுத்து செஞ்சிருக்கிறார், அது அவருடைய கிருபை. சிலதை அப்படி விட்டுறார். அதனால நம்ம கொஞ்சம் கவனமா தான் இருக்கணும். எலியா எவ்வளவு பெரிய வீரன், ஆனா அந்த இயேசபேலுடைய வார்த்தையை கேட்டு ரொம்ப தளர்ந்து போதும் என் ஜீவனை எடுத்து விடும் அப்படின்ட்டார். அப்ப ஆண்டவரும் என்ன பண்ணிட்டார், சரி நீ போய் அவனை அபிஷேகம் பண்ணு, இவன் அபிஷேகம் பண்ணு, இவன் அபிஷேகம் பண்ணு, ஒன் சாப்டர் க்ளோஸ். அப்படி போயிடக்கூடாது இல்ல. கர்த்தருக்கு சோதரம். தேவன் எலியாவின் மேல் வைத்த காரியம் வேற. நான் ஒரு பாயிண்ட்டுக்காக அதை சொல்றேன். நம்ம வாயிலிருந்து அந்த வார்த்தை வரக்கூடாது. போதும் கர்த்தாவே எடுத்துக்கொள்ளும், ஓகேன்னு சொல்லி சில சமயம் முடிச்சு விட்டுருவார். அது வேண்டாம். போராடுகிறவர்களா இருப்போம். ஒரு வியாதி போராட்டம் என்றாலும் கடைசி மூச்சு வர போராடுகிற தன்மை இருக்க வேண்டும். அல்லேலூயா. சில கொஞ்சம் வியாதி வந்தோடனே எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி பரதீசின் வாசலை தட்ட ஆரம்பித்து விடுவார்கள். எதுக்கு அவசரப்படுறீங்க? கர்த்தர் வைத்த வேளையில தானா அந்த வாசல் திறக்கும். ஆனால் நீங்களோ எசேக்கியா ராஜாவை போல போராடுகிறவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. அதே போல ஒரு பண பிரச்சனை வந்துருச்சு, திரும்ப தொடர் பிரச்சனை. இப்ப எல்லாம் பலருக்கு அது ஒரு பெரிய பிரச்சனை. கொஞ்சம் எழும்பலான்னு பார்க்கும் போது அடுத்த கொரோனா, அடுத்த லாக்டவுன், இப்படியே போனா ரொம்ப சோர்வு வந்துருது. முதல் தடவை சரி ஃபைட் பண்ணி வந்தாச்சு, இப்ப ரெண்டாம் முறைன்னு சொல்லும் போது நிறைய பேர் தளர்ந்துட்டாங்க. அது உண்மைதான். ரெண்டாம் விசைன்னு சொல்லும் பொழுது நிறைய பேருக்கு மனசுல உள்ளத்தின் ஆழத்துல கொஞ்சம் தளர்வு. அது இன்னும் மூணாவது வேற சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப என்ன செய்யறது, செய்து என்ன பிரயோஜனம்? இப்படி தூக்கணும், அதுக்குள்ள திரும்ப கீழே போகணும், திரும்ப தூக்கணும், திரும்ப கீழே போகணும், எப்படி வாழ்க்கை என்று தளர்ந்து போன நிலைமை இப்பொழுது அதிகமா இருக்கிறது. ஆனால் கர்த்தர் உங்களை குறித்து பெரிய காரியம் நினைத்திருக்கிறார். அல்லேலூயா. உங்களை பூமியில் உயர்த்தி வைப்பது தேவனுடைய நோக்கம், உங்களை பெரியவனாக்குவது தேவனுடைய நோக்கம். நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆனா இந்த போராட்ட குணம் வேண்டும். யாக்கோபு அந்த கருவில் இருக்கும் பொழுதே போராட தொடங்கினவன். அவன் எங்க இருந்தாலும் போராட்டம் போராட்டம் போராட்டம், போராடி 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 மேலேயே வருவான். அல்லேலூயா. கர்த்தரும் அதை நேசிக்கிறார். நல்ல போராட்டத்தை போராடுகிறவர்களை கர்த்தர் விரும்புகிறார். உங்க ஜீவியத்துக்காக போராடணும், குடும்பத்துக்காக போராடணும், தொழில் வேலை எதுவானாலும் அதுக்காக போராடணும். அது எல்லாவற்றுக்கும் மேல இந்த ஆவிக்குரிய ஜீவியம் வெற்றி பெறும்படி போராடணும். அல்லேலூயா. அது பெரிய போராட்டம். அது அது கட்டாயம், ரொம்ப இம்பார்ட்டன்ஸ், முக்கியமான போராட்டம். அதுக்காக போராடணும். ஏனென்றால் பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது. அல்லேலூயா. சும்மா ஈஸியா போய் அங்க உள்ள போக முடியாது. அது பலவந்தம் பண்ணித்தான் உள்ளே போக வேண்டும். அங்கேயும் போராட்டம் தான். கடைசி மூச்சு வரை போராடுவதற்காகவே பிறந்திருக்கிறோம். அல்லேலூயா. ஆனால் போராட்டத்திலே ஜெயம் கர்த்தர் நமக்கு தந்து கொண்டே இருப்பார். ஆமென். தோல்விகளை கண்டு அஞ்சாதிருங்கள். ஒரு ராஜாவை குறித்து கேள்வி, ஒரு சரித்திர சம்பவம். கஜினி முகம்மதா அவர் பேர் எனக்கு சரியா தெரியல. யுத்தத்திலே தோல்வி அடைஞ்சிட்டார். 6 தடவை தோல்வி அடைஞ்சிட்டார். ரொம்ப சங்கடம் ஆகி போச்சு. ஒளிச்சு போய் ஒரு குகையில படுத்துக்கிட்டார். இனி அவ்வளவுதான், தோல்வி முகம். இனி 7வது தடவை நம்ம போனா நம்ம மாட்டிக்குவோம் சொல்லிட்டு ஒளிச்சு போய் குகையில படுத்துட்டு அப்படியே இருக்கும்போது அந்த குகையினுடைய வாசல்ல சூரிய ஒளி அடிக்குது. அப்படியே ஒரு சிலந்தி பூச்சி அதுல வலை கட்டி கொண்டு இருப்பத இவர் வந்து அப்படி பார்த்துட்டே இருக்கிறார். அது அப்படியே இந்த குகையின் வாசல் ஒரு சைடுல இருந்து அடுத்த சைடுக்கு குதிக்கும். அதோடைய அந்த இதை ஒட்ட வைக்கணும் இல்ல, வலைய ஒன்னு ஒட்ட வச்சுட்டு பிறகு குறுக்கால குறுக்கால போட்டு கட்டும். இதுக்கு ஒரு குதி குதிச்சு கீழே விழுந்துடும். கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா திரும்ப ஏறி ஏறி வந்துடும். வந்துட்டு திரும்ப ஒரு குதி குதிக்கும். இது இவருக்கு நேரம் போவாதில்ல, அங்க போய் குகைக்குள்ள கிடக்கிறாரு. அப்படி பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. நம்பர் 1, 2, 3, 4, 5, 6 6 தடவை விழுந்துருச்சு. ஆனா இது திரும்ப எழும்பி போ எழும்பி போய் 7வது தடவை குதிச்சு கரெக்டா மாட்டிடுச்சு. அப்புறம் அப்படி படபடபடபடபட வலைய கட்ட ஆரம்பிச்சு. இவருக்கு ஒரு ஊக்கம் வந்துருச்சு. டக்குன்னு எழும்பினாரு. அந்த சிலந்தி வலையை கிழிச்சிட்டு திரும்ப போனார், படையெடுத்து போனார், ஜெயம் எடுத்து விட்டார். அல்லேலூயா. பாருங்கள், 6 தடவை தோத்து போனாலும் ஒரு சிலந்து பூச்சியுடைய போராட்டத்தில் ஜெயத்தை அவர் பார்த்தோன்னே அவருக்கு திரும்பவும் போராட வேண்டும் என்ற ஃபைட்டிங் ஸ்பிரிட் வந்துருச்சு.
அவர் ஜெயித்தார். அல்லேலூயா. இது மாதிரிதான் நான் எத்தனையோ முயற்சி எடுத்துட்டேன் போச்சு அப்படின்னு நினைச்சா இன்றைக்கு பிரசங்கமே உங்களுக்கு தான். அல்லேலூயா. நான் அல்ல, கர்த்தர் இதை சொல்ல செய்கிறார். ஏன்னா நீங்க அந்த முயற்சியை கைவிட்டது தப்பு. திரும்ப ஒரு முயற்சி எடுங்க, கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். அல்லேலூயா. நம்முடைய தகப்பன் யாக்கோபு போராடுகிறவனாயிருந்தான், சகோதரனோடு போராடினான், கடைசியில தேவனோடும் அவன் போராடினான், அவன் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இன்றைக்கு நாம் பூமிக்குரிய நன்மைகளையும் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களையும் பெறுவதற்காக இந்த நல்ல போராட்டத்தை போராடுவோம். முழங்கால் போராட்டம் தான் முக்கியமான போராட்டம். முழங்கால் போராட்டத்தை பலப்படுத்துவோம். அதில் தளரக்கூடாது, சோர்ந்து போகக்கூடாது. குறிப்பாக உங்கள் மனைவிமார் நல்ல ஜபத்துல இருக்கிறாங்கன்னா சகோதரங்களே, நீங்களும் கம்பெனி கொடுங்க. அல்லேலூயா. சில சகோதரங்கள் நினைக்கிறது, என் மனைவி முழங்கால போராடட்டும், நான் வெளியே போய் குதிங்கால போராடுறேன்னு சொல்லிட்டு. அப்படி அல்ல, நம்மளும் என்ன செய்யணும், முழங்கால போராடணும். ரெண்டு பேரும் சேர்ந்து போராடும் பொழுது நிச்சயமாய் கிடைக்காத வெற்றி எல்லாம் கிடைக்கும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீ உங்கள எத்தனை பேர் அப்படி இருக்கீங்களோ தெரியல. சில இடத்துல புருஷன்மா இருக்க சத்தம் தான் வீட்டுக்கு வெளியே கேட்கும், பாட்டு சத்தம். மனைவிமார் கூட இருந்து பாடுகிறார்களானே கேட்காது வெளியே. அப்படிப்பட்ட மனைவிமாரும் நீங்களும் கம்பெனி கொடுக்கணும் ஜபத்துல. நல்லா ரெண்டு பேரும் சேர்ந்து ஜபிக்க ஆரம்பிச்சீங்கன்னா பாருங்க, அந்த நல்ல போராட்டத்துக்கு நல்ல பலன் கிடைக்கும். அல்லேலூயா. நீங்க நினைக்கிறது மாதிரி இல்ல, கர்த்தர் உங்களை குறித்து பெருசா நினைச்சிருக்கிறார். ஆமென். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அடுத்தது பாருங்க, இன்னொரு வசனம், ஓசியா 9:10. வனாந்தரத்தில் திராட்சை குலைகளை கண்டுபிடிப்பது போல இஸ்ரவேலை கண்டுபிடித்தேன். அத்திமரத்தில் முதல் தரம் பழுத்த கனிகளை போல உங்கள் பிதாக்களை கண்டுபிடித்தேன். அவருடைய கண்டுபிடிப்பை பற்றி எப்படி சொல்லியிருக்கார் பாருங்க. பெரிய இன்வென்ஷன் ஆண்டவருக்கு. ஜேக்கப் ஒரு யாக்கோபை கண்டுபிடிச்சது அவருக்கு அவ்வளவு பெரிய ஒரு கண்டுபிடிப்பு, பெரிய ஒரு கண்டுபிடிப்பு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பெரிய டிஸ்கவரி, பெரிய ஒரு டிஸ்கவரி அவருக்கு. சந்தோஷப்பட்டு தீர்க்கதரிசிகள் மூலம் அதை கொண்டு பேசிக்கிட்டே இருக்கிறார். உங்களை நான் எங்க கண்டுபிடிச்சேன்னா, அந்த வனாந்தரத்துல திராட்சை கொலைகளை போல. ஐயா, வனாந்தரத்துல ஒரு ஆளுக்கு திராட்சை கொலை கிடைச்சா எப்படி இருக்கும்? நல்ல சோலைவனத்துல சாதாரண இடத்துல போகும்போது நிறைய திராட்சை இது கிடைக்கும், வனாந்தரத்துல ஒண்ணுமே கிடைக்காது. அந்த இடத்துல ஒரு திராட்சை கோலை கிடைக்கிறது எவ்வளவு சந்தோஷம். ஆண்டவர் உள்ளம் பொங்கி சொல்லுகிறார், உங்க தகப்பன் யாக்கோப அன்னைக்கு அந்த நடு ரோட்ல படுத்து கிடந்தாரு பெத்தேல்ல, அப்ப நான் கண்டுபிடிச்சது எப்படி இருந்து தெரியுமா, வனாந்தரத்துல ஒரு திராட்சை கோலையை கண்டுபிடிச்ச மாதிரி இருந்தது. அல்லேலூயா. தேவ ஜனமே, கர்த்தர் உன்னை பார்த்து மகிழ்ச்சியா இருக்கிறார். அல்லேலூயா. நீங்க தான் இன்னைக்கு மகிழ்ச்சி இல்லாம இருக்கிறீங்க சில, ஆனா கர்த்தர் உங்களை பார்த்து எப்படி இருக்கிறாரு, மகிழ்ச்சியா இருக்கிறார், மகிழ்ச்சியா இருக்கிறார். உங்கள்கிட்ட சில குறைகள் இருக்கலாம், ஆனால் உன்னை கர்த்தர் மண்ணென்று நினைவு கூறுகிறார். உன்கிட்ட குறை இருக்கத்தான் செய்யும், அதை சரிப்படுத்தத்தான் கர்த்தர் சபையை வச்சிருக்கிறார், பைபிளை தந்திருக்கிறார், பரிசுத்தாவியை தந்திருக்கிறார். அதே வேளையில் கர்த்தர் உண்மையில் சந்தோஷமா இருக்கிறார். அல்லேலூயா. அதுல குறைவில்லை, அதுல குறைவில்லை. உன் மேல கர்த்தர் சந்தோஷமா இருக்கிறார். உன்னை கண்டுபிடிச்சது வனாந்தரத்துல திராட்சை கொலையை கண்டுபிடிச்ச மாதிரி அவருக்கு ஒரு மகிழ்ச்சியா இருக்கிறது. அல்லேலூயா. நீங்க எங்கேயோ ஒரு பாரம்பரியத்துக்குள்ள இருந்தீங்க, எங்கேயோ ஒரு விக்கிரக ஆராதனைக்குள்ள இருந்தீங்க, இல்ல எல்லாம் உலகத்துல சும்மா சுத்திட்டு கிடக்கிற ஒரு அனுபவத்துல நீங்க இருந்தீங்க, அங்கிருந்து கர்த்தர் உங்களை கண்டுபிடிச்சு இன்னைக்கு தன்னுடைய மந்தைக்குள்ள கொண்டு வந்துட்டார். அல்லேலூயா. அது கண்டுபிடிச்சது எந்த வருஷம், அவர் மகிழ்ச்சியை சொல்லுகிறது எந்த வருஷம், அப்பவுமே கண்டுபிடிச்சது ஓசியா காலத்துல சொல்லி காட்டுறார். அப்ப அவருடைய மகிழ்ச்சி வருஷக்கணக்கா பொங்கிக்கிட்டு இருக்கு. இந்த இஸ்ரவேல் சந்ததியை பார்க்கும் போதெல்லாம் அந்த யாக்கோபை நினைக்கிறார், அன்னைக்கு அவன நான் கண்டுபிடிச்சனே, பாழான இடத்துல கண்டுபிடிச்சனே, வனாந்தரத்துல கண்டுபிடிச்சனே, ஒரு திராட்சை கொலை போல எனக்கு இருந்தது. அல்லேலூயா. இன்னும் சொல்றாரு, அத்திமரத்தில் முதல் தரம், ஃபர்ஸ்ட் குவாலிட்டி, முதல் தரம் பழுத்த கனிகளை போல உங்கள் பிதாக்களை கண்டுபிடித்தேன். அல்லேலூயா. எப்போ உங்க முற்பிதாக்களை நான் கண்டுபிடிக்கும் போது எனக்கு இருந்த சந்தோஷம் என்னன்னு சொன்னா, இந்த அத்தி மரத்துல ஃபர்ஸ்ட் குவாலிட்டி ஃப்ரூட், நல்ல முதல் தரமான பழுத்த பழம், அவ்வளவு சந்தோஷம். அது சாப்பிடுறது எவ்வளவு மகிழ்ச்சி, அது பார்த்தாலே எவ்வளவு மகிழ்ச்சி.
அப்படி கண்டுபிடிச்சேன் என்று சொல்றார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இங்கேயும் நிறைய பேர் தலைமுறை தலைமுறையாய் கிறிஸ்துக்குள்ள இருக்கிறீங்க, விசுவாச பாதையில வருகிறீங்க. பெரிய சந்தோஷம், உங்களை உங்களுடைய முற்பிதாக்களில் ஒருவர் ஆவிக்குரிய அனுபவத்துல வந்தார். அவர் பல பாடுகளை பட்டிருப்பார், அடிகள், நிந்தைகள், அவமானங்கள், கஷ்டங்கள், இல்லாமைகள், துன்பங்கள் எல்லாம் அனுபவிச்சிருப்பார். வனாந்திர பாதையிலே வந்திருப்பார், பாலான இடத்திலிருந்து எழும்பி வந்திருப்பார். ஆனா கத்தர் இன்னைக்கும் சொல்றாரு, அந்த நபரை கண்டுபிடித்தது முதல் தர அத்திப்பழத்தை கண்டுபிடிச்ச மாதிரி இருந்தது. அல்லேலூயா. இப்ப ஓசியாவில இதெல்லாம் சொல்ல காரணம் என்னன்னா, நீயும் அப்படி இருக்கணும்னு சொல்ல வந்தார். ஓ முற்பிதாவை நான் அப்படி கண்டுபிடிச்சது எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருந்து, நீ இன்னைக்கு கசப்பான கனிதர் இருக்கிற திராட்சைக்குடியா மாறக்கூடாது, நீ இன்னைக்கு கெட்டுப்போன அத்திப்பழமா மாறக்கூடாது. அதுதான் ஓசியாவில முழுசும் இஸ்ரவேலுக்கு சொல்றார். இன்னைக்கு எனக்கு அந்த பாயிண்ட் இல்ல, இன்னைக்கு உங்களை ஊக்கப்படுத்தும்படியே கர்த்தர் அனுப்பி இருக்கிறார். அல்லேலூயா. ஆனால் கர்த்தர் எப்பொழுதுமே நம்மை சீர்படுத்துகிற தேவன், அதுல சந்தேகமே இல்லை. ஆகவே நம்முடைய முற்பிதாக்களை கண்டுபிடித்ததை வருஷக்கணக்கா மகிழ்ந்து கொண்டிருக்கிறார் என்றால், நாமும் இந்த கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகளாய் தொடர்ந்து வாழும் பொழுது நம்மை பற்றியும் காலாகாலம் மகிழ்ச்சி அடைவார். அல்லேலூயா. இப்பொழுதும் நம்மை பற்றி மகிழ்ச்சியா இருக்கிறார் என்பதிலே சந்தேகமே இல்லை. சரி, நம்ம பாயிண்ட்க்கு வருவோம். இந்த யாக்கோபை அந்த ஆபிரகாம் கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற, தேவ பக்தியுள்ள சந்ததியை உருவாக்க ஒரு முற்பிதாவாக தேவன் தெரிந்து கொண்டார். ஒரு விலையேற பெற்ற முத்து. அந்த ஆதாமிலே அவர் ஆரம்பித்த கிரியை, இடையில தோற்று திரும்ப நோவாவிலே புதுப்பிக்கப்பட்டு அங்கே தோற்று போய் திரும்ப ஆபிரகாமிலே புதுப்பிக்கப்பட்டு இப்ப அந்த இடத்துல யாக்கோபை கொண்டு அதை கட்டி எழுப்புறார். பூமியில மனிதனை உண்டாக்கின நோக்கமே அதுதான். நோவாவை புதிய பூமியில கொண்டு வந்த நோக்கமே அதுதான். ஆபிரகாமை தெரிந்து கொண்டு வாக்குத்தத்தம் கொடுத்த நோக்கமும் அதுதான். அதையெல்லாம் இப்ப கட்டி எழுப்புறது யாரை கொண்டுன்னா, இந்த யாக்கோபை கொண்டு. ஹல்லேலூயா. அதனாலதான் கர்த்தருக்கு சந்தோஷம், நீ ஒரு பெரிய தெய்வ பக்தி உள்ள சந்ததியை பிறப்பிக்கணும். இந்த உலகம் எல்லாம் அந்த கெட்டு அழிந்து போய் கொண்டிருக்கிறது. வர வர தலைமுறை தலைமுறை பாவத்துக்குள்ள போகிறது. தலைமுறைகள் பெருக பெருக நீதி தெரியாம போகிறது. நன்மை என்னதென்று அறியாம போறாங்க. இப்ப உள்ள பிள்ளைகளுக்கு சொன்னா புரியல, நிறைய பேருக்கு புரியல. ஆனா கர்த்தர் வேதனையோடு பார்க்கிறார், நான் உன்னை கண்டெடுத்திருக்கிறேன் ஒரு முத்தாக. நீதான் முத்துக்களை பிறப்பிக்கணும். அல்லேலூயா. முத்துக்களை பிறப்பிக்கணும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இப்போ இந்த வாழ்விலே நீங்க சந்தோஷமாக இந்த தெரிந்து கொள்ளுதலின் பேரிலே கர்த்தருக்குள் வந்து உங்க வாழ்க்கையை சில வருஷங்களா கட்டி எழுப்பி கொண்டு இருக்கிறீங்க. சிலர் 5 வருடங்கள், சிலர் 10 வருடங்கள், சிலர் 50 வருடங்களாகவும் உங்க குடும்ப வாழ்க்கையை கட்டி எழுப்பி கொண்டிருக்கிறீர்கள். இப்படி எழுப்பி கொண்டிருக்கும் பொழுது இடையிலே இடர்பாடுகள், தடைகள் வருகிறது. குடும்பத்தை கட்டி எழுப்பலான்னு பார்த்தா நிறைய நெருக்கங்கள். அதையும் கர்த்தர் பார்க்கிறார். ஹல்லேலூயா. ஆதியாகமம் 31:12 ஆண்டவர் சொன்னார், உன் கண்களை ஏறெடுத்துப்பார் யாக்கோபே, உன் கண்களை ஏறெடுத்துப்பார். ஆடுகளோடே பொலியும் கடாக்கள் எல்லாம் கலப்பு நிறமும் புள்ளியும் வரியும் உள்ளவைகளாயிருக்கிறது. லாபான் உனக்கு செய்கிற யாவையும் கண்டேன். அல்லேலூயா. நம்மை கண்டவர் நமக்கு விரோதம் செய்கிறவர்களையும் காண்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அவருக்கு தெரியாம இல்ல, லாபான் உன்னை வாழ வைத்தவன், உனக்கு பொண்ணு தந்தவன், உனக்கு வாழ்க்கை ஏற்படுத்தி கொடுத்தவன். ஆனா வர வர அவன் சரியில்லை. இப்போ அவன் எதிரியா மாறிக்கிட்டான். அவன் சம்பளத்தை குறைச்சிட்டே இருக்கான். மகனே பயப்படாத பார், அவன் உனக்கு என்ன சம்பளம் வச்சானோ அதே கலர் ஆட்டுக்குட்டிகள் வருது பார் என்று காட்டி கொடுக்கிறார். கொடுத்து விட்டு சொல்றாரு, இந்த லாபான் உனக்கு செய்கிற யாவையும் நான் கண்டேன். நான் உன்னை இந்த இடத்துல கொண்டு வந்தது எதற்கு? இஸ்ரவேல் குடும்பத்தை கட்டி எழுப்ப. அந்த பதான் அறாமல தான் யாக்கோபுக்கு கல்யாணம், யாக்கோபுக்கு பிள்ளைகள் பிறக்குது. அதிகமான எண்ணிக்கையில பிள்ளைகள் அங்க வச்சுதான் பிறந்தாங்க, பதான் அறாமல. இந்த இஸ்ரவேலுடைய பவுண்டேஷனே அங்கதான். முற்பிதாக்கள், 12 முற்பிதாக்கள் அல்லவா, கோத்திர பிதாக்கள், இவங்க எல்லாம் பிறந்து வளர்றது அங்கதான், இந்த லாபான் வீட்டுலதான். அப்படி லாபான் முதல்ல ஒரு அனுகூலமா இருந்தான். ஆனா அதே லாபான் இப்ப முழு எதிரியா மாறிட்டான். மாறி தன் சொந்த பிள்ளைகளை அழிப்பதற்கு, அவர்களை குறைவுபட வைக்கிறதுக்கு அவன் நினைக்கணும்,
பிள்ளைகள் ஒன்னொன்னா வந்துகிட்டே இருக்கு, நம்பர் கூடிக்கிட்டே இருக்கு. அப்ப சம்பளத்தை கூட்டி கொடுக்கணும், அப்பதானே எல்லாருக்கும் போதுமானதா இருக்கும். ஆனா இவனுக்கு கெட்ட மனசு, பிள்ளைகள் பெருகி கொண்டிருக்கிறார்கள், அவனுக்கு யாக்கோபுடைய அந்த சம்பாத்தியமும் பெருகுது. இதை கண்டா இவனுக்கு பொறாம இவன் சம்பளத்தை குறைச்சுக்கிட்டே இருக்கிறான். கர்த்தர் அதை பார்க்கிறார். ஹல்லேலூயா. ஒருவேளை இந்த நல்ல தெய்வ பக்தி உள்ள குடும்பத்தை கட்டி எழுப்புகிற விஷயத்திலே பலவிதமான இடர்பாடுகள் உங்களுக்கு வந்து கொண்டிருக்கலாம். யாரிடத்திலிருந்து வருகிறதுன்னு தெரியாது. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமா இருக்கும். சிலருக்கு பக்கத்து வீட்டுல இருந்து போராட்டம் இருக்கும், சிலருக்கு உறவுகள் மத்தியில போராட்டம் இருக்கும், சிலருக்கு சொந்த பெற்றோரிடத்திலிருந்து போராட்டம் இருக்கும், சொந்த உடன் பிறந்த சகோதரங்கள்ட்ட இருந்து போராட்டம் இருக்கும். இப்படி லாபான போல மாமனார் மாமியார்ட்ட இருந்தும் போராட்டங்கள் இருக்கலாம். எங்கிருந்து வருகிறதுன்னு தெரியாது. ஆனால் ஒன்றை நினைக்கணும், கர்த்தர் அதை பார்க்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய கண்கள் நம்மை எப்படி கண்டெடுத்து இன்னைக்கு இதுவரை கொண்டு வந்துச்சோ, அதே கண்கள் நம்மை தொந்தரவு பண்ணுகிற ஆட்களை என்ன செய்கிறது, பார்க்கிறது. அதை நினைக்கும் பொழுது நமக்கு ஒரு தைரியம், கர்த்தர் பார்க்கிறார், நான் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை, அவர் பார்த்தா கரெக்டா செய்வார். அல்லேலூயா. அவர் பார்க்கிறார்ல, அந்த வார்த்தையே போதும் எனக்கு, தைரியமா இருக்கும். ஆமென். இன்னொன்னு நம்ம அறிய வேண்டியது, இந்த லாபான் இவ்வளவு நெருக்கத்தை கொடுக்காம இருந்தா யாக்கோபுக்கு இவ்வளவு வளர்ச்சி வராது. அதையும் புரிந்து கொள்ளணும். இவன் சம்பளத்தை குறைச்சு குறைச்சு அக்கிரமம் பண்ணினதுனாலதான் யாக்கோபும் அதிகமா ஆண்டவரை நெருங்குகிறான். ஆண்டவர் சொப்பனத்தை கொடுத்து அவனுக்காக அந்த புதிய குட்டி போடும் பொழுது இவனுக்கு சம்பளமா நியமிச்ச கலர் குட்டிகளை பெருக பண்ணி கொடுக்கிறார். அப்படி கர்த்தர் அற்புதம் செய்ததுனாலதான் யாக்கோபின் சம்பாத்தியம் பெருகி வளர்ந்தது. அல்லேலூயா. அப்ப இதுக்கு ஒரு அடிப்படை காரணம் இந்த லாபானுடைய நெருக்கம். ஆகவே அன்பானவர்களே, ரெண்டு காரியத்தையும் மனதுல உறுதியா வச்சுக்கிடுங்க. ஒன்று, உங்களுடைய தெய்வ பக்தி உள்ள சந்ததி வளர்றதுக்கு உன் பிள்ளைக்கு விரோதமா, உடைய குடும்பத்தின் சம்பாத்தியத்துக்கு விரோதமா, உன் குடும்பத்தினுடைய நிம்மதிக்கு விரோதமா, சமாதானத்துக்கு விரோதமா, நீங்க தாய் தகப்பன் பிள்ளைகள் ஒரு மனமா இருக்க விடாமல் அதுக்கு விரோதமா எத்தனையோ போராட்டங்கள் இருக்கிறது. இந்த லாபான்களை கர்த்தர் காண்கிறார். அல்லேலூயா. அது மந்திரவாதி லாபானா இருந்தாலும் சரி, சொந்தக்காரன் லாபானா இருந்தாலும் சரி, எல்லா லாபான்களை கர்த்தர் பார்க்கிறார். அல்லேலூயா. இரண்டாவது இன்னொரு தைரியம், ஒரு அமைதல், இது இருந்தா தான் எனக்கு வளர்ச்சி வரும். அல்லேலூயா. கர்த்தர் சில காலம் நம்மை நெருக்கித்தான் வளர வைக்கிறார். எல்லாருடைய சரித்திரத்தில் அதைத்தான் பார்க்கிறோம். யாக்கோப பெரிய அளவில் பெருக பண்ண விரும்பினார், அதனால அவனுக்கு வந்த நெருக்கமும் பெருசா தான் இருந்தது. அவனுக்கு வந்த நெருக்கம் வரக்கூடாத இடத்திலிருந்து வந்துச்சு, அதெல்லாம் சங்கடம் தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனாலும் இது கர்த்தர் வைத்த பாதை, கர்த்தர் அதை நன்றாக பார்த்து கொண்டுதான் இருக்கிறார். அல்லேலூயா. இப்போ இதை சொல்லும் பொழுது அடுத்த வசனத்துல சொன்னார், நீ தூணுக்கு அபிஷேகம் செய்து எனக்கு ஒரு பொருத்தனை பண்ணின பெத்தேலிலே உனக்கு தரிசனமான தேவன் நானே. இப்பொழுது நீ எழுந்து இந்த தேசத்தை விட்டு புறப்பட்டு உன் இனத்தார் இருக்கிற தேசத்துக்கு திரும்பி போ என்று சொன்னார். அப்ப டைம் வந்துருச்சு. ஆண்டவர் எல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறார். 10 முறை சம்பளம் குறைச்சதையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறார். அவை முகநாடி வேறுபட்டதையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறார். பொறுமையா இருந்தார், ஊடாக இவனை பெருக பண்ணி கொண்டே இருந்தார். இப்ப சொல்றாரு, டைம் வந்தாச்சு, இனி நீ போகலாம், இனி நீ போகலாம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆகார் சாராள் வீட்டில இருந்து பாதியில ஓடிட்டா. அப்ப அந்த தூதனானவர் கூப்பிட்டு நீ திரும்ப போய் அவகிட்ட அடங்கிருன்ட்டார். என்ன, நாள் நிறைவேறல, காலம் நிறைவேறவில்லை, வேலை வரவில்லை, அவசரப்படாத. டைம் வந்த பொழுது அவங்களே வெளியே விட்டாங்க. அல்லேலூயா. இப்படி லாபான் கிட்டையும் 10 முறை அவன் இதெல்லாம் செய்யும்போது கத்தர் வச்சுக்கிட்டே தான் இருந்தார். கொஞ்சம் கூட இறப்பா, கொஞ்சம் கூட இறப்பா, ஏன்னா நீ பெருகணும், நீ வளரணும், உன்னை பற்றின என் சித்தம் நிறைவேறணும். காலம் நிறைவேறும் பொழுது அவரே சொல்றாரு, இப்பொழுது புறப்பட்டு போ. அல்லேலூயா. ஆகவே பயப்படாதிருங்கள். குடும்பத்துக்கு விரோதமான எந்த போராட்டங்கள் நெருக்கங்கள் எத்தனை விதங்கள்ல வந்தாலும் பயரக்கூடாது, தளர்ந்து போகக்கூடாது. அதே வேளையில நல்ல போராட்டத்தை தான் போராடணும், கெட்ட போராட்டத்தை போராடிடக்கூடாது, மாம்சத்துல போராடிடக்கூடாது, வாய்க்கு வந்தபடி பேசக்கூடாது, ஒரு பிரச்சனைகளை உண்டு பண்ணவே கூடாது. நல்ல போராட்டத்தை போராடுங்கள், கர்த்தர் ஜெயம் தருவார். அல்லேலூயா. இன்னொரு வார்த்தை சொல்றேன், லேயாளை பற்றி ஒரு வார்த்தை.
அதியாகமம் 29:31 லேயாள் அற்பமாய் எண்ணப்பட்டாள் என்று கர்த்தர் கண்டு அவள் கர்ப்பந்தரிக்கும்படி செய்தார். இப்ப கர்த்தர் இன்னொரு ஆலயம் கண்டார். இந்த யாக்கோபோடு கூட நின்று குடும்பத்தை கட்டினது நம்பர் ஒன் யாரு? லேயாள் தான். சும்மா அப்படி சைல்டு பேரிங் மிஷின் மாதிரி தான் பிள்ளைகளை பெற்றெடுத்து கொடுத்துக்கிட்டே இருந்தா, சளைக்கவே மாட்டா. அதுதான் எனக்கு வேணும். 12 கோத்திரபிதாக்களை பெறணும்னா லேசான காரியமா? லேயாள் அப்படியே பெற்று தந்து கொண்டே இருக்கிறாள். அவள் தான் குடும்பத்தை கட்டுகிற ஸ்திரீ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப பாருங்க, அவளையுமே அற்பமா எண்ணு. அவளை அற்பமா எண்ணிட்டு ராகையில பெருசா வச்சுக்கிட்டு இருக்கிறான். கர்த்தருக்கு அது பார்த்தார். லேயாள் அற்பமா எண்ணப்பட்டதை கர்த்தர் கண்டு உன்னை கொண்டுதான் கட்டுவேன் சொல்லி அவளுக்கு பிள்ளையா கொடுத்துக்கிட்டு இருந்தார். அல்லேலூயா. கர்த்தர் எங்கெல்லாம் பார்க்கிறார், நம்முடைய குடும்பத்தை கர்த்தர் நேசிக்கிறார். நம்முடைய குடும்பத்தை குறித்து அவருக்கு ஒரு பெரிய தரிசனம் இருக்கிறதுனால எல்லா பகுதியும் பார்க்கிறார். இந்த குடும்பத்தை வெளியிருந்து பிரச்சனை பண்றவன் யார், இந்த குடும்பத்துக்குள்ள என்ன நடக்குது, அன்பு இருக்கா, ஐக்கியம் இருக்கா, ஒருமனம் இருக்கா, ஒருத்தருக்கு ஒருத்தர் மனசுல திருப்தியா இருக்காங்களா? இந்த யாக்கோபு இந்த லேயால கூச்ச பார்வை உள்ளவன் நினைக்கிறான். சரீர தோற்றத்தை பார்த்து இவன் அற்பமா நினைக்கிறான். ரோகையில் பயங்கர அழகின்னு சொல்லி தலைக்கு மேல வச்சுக்கிட்டு இருக்கான். வச்சுக்கிட்டு இரு, ஆனா இவ தான் உன் குடும்பத்தை கட்டுவா. அல்லேலூயா. கர்த்தர் இவள் அற்பமா எண்ணப்பட்டதை பார்த்து இவள் என்ன செய்யறார், தூக்குறார். பாருங்க, கர்த்தர் இதெல்லாம் செய்ய வல்லவர். அல்லேலூயா. இந்த லேயாள் என்னைக்காத யாக்கோபோட சண்டைக்கு போயிருக்காளா? சகோதரிகள் பார்த்து சொல்லுங்க, இந்த லேயாள் என்னைக்காவது ஒரு நாள் கணவன் சண்டை போட்டாளா? இந்த தலைக்கு மேல தூக்கி வச்சுட்டு ஆடுனானே ஒரு ராகேல், அவதான் சண்டை போடுவான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, அப்போ நீங்க அற்பமா எண்ணப்பட்டாலும் நீங்க பொறுமை காத்து இருந்தீங்கன்னா உங்களை கொண்டுதான் கர்த்தரது குடும்பத்தை கட்டுவார். அல்லேலூயா. அவர் எவ்வளவு சம்பாதிச்சுட்டு வரட்டும், ஆனா உங்க தெய்வ பக்தி, புத்தியுள்ள ஸ்திரீ, குணசாலியான ஸ்திரீ, அவர் தாரதெல்லாம் செலவு பண்ணாம பாதுகாத்து வச்சு அழகா கட்டுகிறீங்களே, இந்த நல்ல பாக்கியம் எல்லாம் உங்களுக்கு தான் தருவார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். சிலர் ரொம்ப திறமசாலியா காட்டுவார்கள், வார பணத்தை டபுளா செலவு பண்ணிக்கிட்டே இருப்பார்கள். குடும்பத்தை எப்படி கட்ட முடியும், என்னைக்கு அந்த பொருளாதாரம் நிலைக்கும்? கத்தருக்கு பிள்ளைகளே அப்படிதான், தப்பன் சொன்னாலும் கேட்க மாட்டார்கள், இஷ்டத்துக்கு எங்கேயாவது வழியில நடத்துவார்கள். அதெல்லாம் நல்லதல்ல. ஆகையினாலே லேயாளையே நீ அற்பமா எண்ணப்படலாம், ஆனால் சோர்ந்து போக வேண்டாம், கர்த்தர் உன் நிலைமையும் பார்க்கிறார். அல்லேலூயா. குடும்பத்துக்குள் சிலர் அனுபவிக்கிற கஷ்டம் பெரிய கஷ்டம்தான். மாமியார் கஷ்டத்தை சில மருமக்கள் அனுபவிப்பார்கள், நம்ம சபையில் அப்படி கிடையாது. அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லல, நம்ம சபையில் அப்படி கிடையாது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கிடையாதுன்னா அவ்வளவுதான், நம்ம டிக்ளேர் பண்ணியாச்சு. அப்படி ஒண்ணு இருக்கவே கூடாது, இருக்காதுன்னு தான் நான் 100க்கு 100 நம்புகிறேன். ஆனா சில இடங்கள்ல இருக்கு. அப்போ அந்த அந்த மர்மக்கள் தான் ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்டவர்களா வருவாங்க. அது சொல்லத்தான் நான் சொல்றேன். எந்த மர்மகள் ஒருவேளை உங்க மாமியார் கையில அவ்வளவு துன்பப்படுறீங்களோ, உங்க மேல கர்த்தர் கண்ணோக்கமா இருப்பார், உன்னை கொண்டே ஆசீர்வாதத்தை கட்டி எழுப்புவார். அல்லேலூயா. ஒருவேளை சகோதரங்களுக்கும் இருக்கலாம், எல்லாருக்கும் இப்ப பிரச்சனை இருக்கு, மாறி மாறி. இதெல்லாம் ஈக்குவல் ரைட்ஸ் காலம் இல்லையா? அங்கேயும் பிரச்சனை இருக்கும், இங்கேயும் பிரச்சனை இருக்கும். ஆனால் கர்த்தருடைய கண்கள் பார்க்கிறது, அதுல எந்த சந்தேகமும் இல்லை. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று உயிர் வாழ்கின்றேன். அறியாத என்னை நன்றாயறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, யாரும் அறியாத என்னை நன்றாயறிந்து தேடி வந்த நல்ல நேசரே. உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே
முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றே. அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றே. அல்லேலூயா. இன்னும் ஒரு காரியத்தை 5 நிமிடத்தில் சொல்லி ஜெபிக்க போற. யோவான் 12:15 சொல்லுகிறது, இயேசு ஒரு கழுதை குட்டியை கண்டு அதின் மேல் ஏறி போனார். முத்துக்களை காண்கிறவர் இப்போ கழுதை குட்டியை பார்த்து அதன் மேல் ஏறி போனார். எதுக்கு? விலையேற பெற்ற முத்துக்களை தேடி செல்ல தம்மை சுமந்து செல்லும் கழுதை குட்டிகள் அவருக்கு வேண்டும். இந்த உலகத்திலே விலையேற பெற்ற ஆத்மாக்களை கர்த்தர் தேடிக்கொண்டே இருக்கிறார். நல்ல சாட்சி உள்ள குடும்பங்கள் எழும்ப வேண்டும். கடைசி காலத்திலே கர்த்தருக்கு மகிமையான சாட்சி உண்டாகணும். அதே வேளையில இன்னொரு பக்கம் இந்த முத்துக்களை தேடுகிறதுக்கு அவரை கொண்டு செல்லக்கூடிய கொஞ்சம் கழுதை குட்டிகள் வேண்டும். அதை தேடுகிறார். அதான் முழு நேர ஊழியக்காரர்கள். அல்லேலூயா. ஊழியக்காரர்கள் கர்த்தரை சுமந்து கொண்டு கர்த்தர் அனுப்புகிற இடத்திற்கு போகணும். அங்கே போய் கர்த்தர் முத்துக்களை பெற்றுக் கொள்வார். அல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தருடைய கண்கள் அப்படிப்பட்ட கொஞ்சம் பேரை தேடிக்கொண்டிருக்கிறது. இந்த கூட்டத்திலே முத்துக்களாக தெரிந்து கொள்ளப்பட்ட கூட்டத்திலே சிலர் அவரை சுமந்து செல்லுகிற கழுதை குட்டிகளாக வர வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. மத்தேயு 4:18 பேதுருவையும் அந்திரேயாவையும் கடலிலே அவர்கள் அந்த வலை போட்டு கொண்டிருக்கிற பொழுது அவர்களை கண்டு, அவளை கண்டு, என் பின்னே வாருங்கள் என்றார். பேதுருவும் அந்திரேயாவும் கர்த்தர் பின்னே வந்தார்கள். அல்லேலூயா. தொழிலை விட்டுட்டு வந்தார்கள். யாக்கோபையும் யோவானையும் கண்டார். மத்தேயு 4:21 அவர்கள் ரெண்டு பேரும் வலைகளை பழுது பார்த்து கொண்டிருந்தார்கள். அவர்களை கண்டு அவர்களையும் அழைத்தார். உடனே படவையும் தங்கள் தகப்பனையும் விட்டு கர்த்தருக்கு பின் சென்றார்கள். அல்லேலூயா. பேதுரு, அந்திரேயா, யாக்கோபு, யோவான், 4 பேரை அடுத்தடுத்து கூப்பிட்டார். அவர்கள் அப்படியே விட்டு விட்டு வலைகளை பழுது பார்த்து கொண்டிருந்தவர்கள் தகப்பனையும் படகையும் வலையும் அங்கு விட்டு விட்டு அவருடைய அழைப்பை கேட்ட உடனே பின்பற்றினார்கள். இவர்கள் தான் கர்த்தரை சுமந்து செல்லுகிற கழுதை குட்டிகள். அல்லேலூயா. இன்னும் கொஞ்சம் அந்த பக்கம் போகும்பொழுது மத்தேயு 9:9 படிக்கிறோம். ஆயத்துறையில் மத்தேயு அல்லது லேவி என்கிற ஒரு மனிதன் இருந்தான். அவருக்கு 2 பெயர், மத்தேயு, லேவி. இந்த மத்தேயுவை கண்டு கர்த்தர் அழைத்தார். உடனே அந்த ஆயத்துறையில அவர் இருந்து புறப்பட்டு ஆண்டவரை பின்பற்ற ஆரம்பிச்சிட்டார். அப்போ கடல் தொழில் செய்து கொண்டிருந்தவர்கள் தங்கள் தொழிலை விட்டு கர்த்தரை சுமக்கிற கழுதை குட்டிகளாய் புறப்பட்டார்கள். நல்ல கவர்மெண்ட் ஜாப், இன்கம் டாக்ஸ் ஆபீசர் மத்தேயு, அந்த வருமான வரித்துறை அதிகாரி கர்த்தர் அழைத்த உடனே எல்லாத்தையும் விட்டுட்டு, நல்ல வேலையும் விட்டு, எல்லாம் விட்டு அவர் இயேசுவை பின்பற்ற ஆரம்பித்தார். இயேசுவை சுமக்கிறது தான் எனக்கு மேன்மை. இந்த இஸ்ரவேலின் பொருளாதாரத்தை சுமப்பதை பார்க்கிலும் நான் இயேசுவை சுமக்கிறேன் என்று சொல்லி அந்த மனுஷன் உடனே அந்த அழைப்புக்கு கீழ்ப்படிந்தார். கொஞ்சம் அங்கு வரும்பொழுது பிலிப்பு, யோவான் 1:43 பிலிப்புவை கண்டு நீ எனக்கு பின் சென்று வா என்றார். அவனும் பின் சென்று வந்தான், பிலிப்பு. அப்புறம் நாத்தான் வேலை கண்டார். யோவான் 1:48 பிலிப்பு நாத்தான் வேலை கூட்டிட்டு வர்றார். ஆண்டவர் சொன்னார், நீ அத்திமரத்தின் கீழ் இருக்கும் பொழுது நான் உன்னை கண்டேன் என்று சொன்னார். கண்டேன் என்று சொன்னார். கர்த்தருடைய கண்கள் சில கழுதை குட்டிகளை பார்க்கிறது. இப்படி 12 பேரை தெரிந்து கொண்டார். இந்த நாத்தான் வேலுக்கு இன்னொரு பேர் பர்தலமை. இந்த பர்தலமையோ இந்தியாவுக்கு வந்து பாம்பேல ஊழியம் செய்தார். பாம்பேல கல்யாண் என்று சொல்லுகிற பகுதிகளில் அவர் ஊழியம் செய்ததாக சரித்திரம் இருக்கிறது. கொஞ்ச நாள் ஊழியம் செய்தார். மத்தேயு எழுதின ஒரு சுவிசேஷத்தை அங்கே விட்டுவிட்டு சென்றார் என்று சரித்திர குறிப்பு இருக்கிறது. அடுத்து தோமா, அவரும் தேவனால் அழைக்கப்பட்டவர். அந்த அழைப்பின் அந்த குறிப்பு பைபிள்ல இல்லை. அழைக்கப்பட்டவர், அவர் இந்தியாவில் வந்து கொஞ்ச காலம் இருந்து ஊழியம் செய்து இந்தியாவிலே இரத்த சாட்சியாக மரித்தார். அல்லேலூயா. அப்ப இந்த பர்தலமேயுவும் அல்லது நாத்தான் வேலுவும் இந்த தோமாவும் இந்தியாவுக்கு இயேசுவை சுமந்து வந்த கழுதை குட்டிகள். அல்லேலூயா. அதன் புண்ணியத்தினாலதான் இன்னைக்கு நாமெல்லாம் இப்படி வந்து உட்கார்ந்து இருக்கிறோம். ஆமென்.
அப்ப இதே போல இன்றைக்கு இயேசுவை அறியாத இடங்கள் இருக்கிறது. வட இந்தியாவிலும் தென்னிந்தியாவிலும் உலக நாடுகளிலும் தீவுகள் தீவாந்தரங்களிலும் இயேசுன்னு அறிவிக்கப்படணும். மக்களுக்கு இயேசுனால ரட்சிப்பு என்பது தெரியல, அப்படியே மரித்து நித்திய நரகத்துக்குள்ள போய் கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு கர்த்தர் அங்கேயும் முத்துக்கள் இருக்கிறாங்க, அவங்கள தேடி எடுக்கணும்னா என்னை சுமந்து செல்ல சில கழுதை குட்டிகள் இங்கு வேண்டும் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில என்ன திட்டம் போட்டு கொண்டிருக்கிறீர்கள்? பேதுரு மீன் பிடிக்கிறதுல எத்தனை திட்டம் வச்சிருந்தார், ஆனா இயேசுடைய அழைப்பை பெற்றவனை போட்டுட்டு இயேசு பின்பற்றினார். யோவானும் யாக்கோவும் பழுது பார்த்து கொண்டிருந்தது எதற்கு? ஒரு மீன் கூட தப்பிடக்கூடாது எங்க வலையில, எங்க வலையில இருந்து ஒரு மீன் கூட என்ன செய்ய கூடாது. அதனாலதான் நல்ல பழுது பார்த்து கொண்டிருந்தார்கள். எதிர்பார்ப்பெல்லாம் அங்க இருந்தது. கர்த்தர் சொன்னார், என்னை பின்பற்றி வா. உடனே பின்பற்றினார்கள். அல்லேலூயா. மத்தேயு ஒரு பெரிய ஆபீசரா இருந்து எவ்வளவு கனவுகளை வச்சிருந்தானோ தெரியல, எவ்வளவு எதிர்கால திட்டங்களை வச்சிருந்தாரோ தெரியல. இயேசு அழைத்தார், அப்படியே வச்சுட்டு புறப்பட்டார். அல்லேலூயா. இன்று யாருக்கு இயேசு கிறிஸ்துவினுடைய அழைப்பின் சத்தம் கேட்டுக் கொண்டிருக்கிறது? என் பின்னே வா மகனே, நான் முத்துக்களை தேடுவதற்கு என்னை சுமந்து செல்லுகிற ஒரு கழுதை குட்டியாக வா. உன்னை நான் வட இந்தியாவில் அனுப்புகிறேன், உன்னை தென்னிந்தியாவில் இந்த கிராமத்துக்கு அனுப்புகிறேன், இந்த பட்டணத்துக்கு நான் அனுப்புகிறேன், ஊழியத்திற்கு வா என்று சொல்லி யாருடைய உள்ளத்திலே தேவனுடைய சத்தம் துணிக்கிறதோ, நீங்கள் இனி தாமதம் பண்ணாதபடிக்கு இவர்கள் எல்லாம் புறப்பட்டது போல தைரியமாக புறப்படணும். அல்லேலூயா. நம்முடைய சபையிலும் இன்றைக்கு ராபின்சன் குடும்பத்தை கூப்பிட்டு ஜோமன பெரிய சந்தோஷம். நான் உங்களுக்கும் தெரியும், நீங்களும் ஜெபிக்கிறீங்க, நானும் ஜெபிக்கிறேன். நம்ம சர்ச்சில் இருந்து எழும்பணும். நமக்கு அநேக இடத்துல இருந்து கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை கொண்டு வர்றார், நம்ம கிட்ட வச்சு பயிற்சி பண்ணி ஊழியத்துக்கு கொண்டு போறார், நமக்கு சந்தோஷம். அதே வேளையில இந்த சபை பிறப்பிக்க வேண்டாமா? அதிலே குறைபாடு, கர்த்தர் அந்த குறையை நிவர்த்தி செய்கிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆகவே இன்னும் அழைக்கப்பட்டவர்கள் இருக்கிறீர்கள் என்றால் காலதாமதம் செய்யாதபடி, ஏனென்றால் இயேசுவின் வருகை சமீபமா இருக்கிறது. மக்கள் அப்படியே நம்பிக்கை இல்லாத நரகத்துக்கு போயிட்டே இருக்கிறாங்க. என்றைக்கு நீங்கள் போவீர்கள் என்று கர்த்தர் காத்து கொண்டு இருக்கிறார். வாலிபர்களே, பெரியவர்களே, கர்த்தருடைய அழைப்பு வந்தால் வாலிபத்தையும் பார்க்க வேண்டாம், குடும்பத்தையும் பார்க்க வேண்டாம். குடும்பத்தோட வாங்க, குடும்பமா இருக்கிறவங்க. வாலிபர்கள் தனியா வாங்க, கர்த்தர் உங்களை நடத்துவார். அல்லேலூயா. நான் வாலிபனா இருக்கிறேனே, வாலிப பிள்ளையா இருக்கிறேனே, இப்பவே ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்தா போற எனக்கு அது எப்படி நடக்கும், இது எப்படி நடக்கும்? எல்லாம் நீ நினைக்கிறத விட மேன்மையா நடக்கும். அல்லேலூயா. குடும்பஸ்தர் நினைக்கிறது, கர்த்தர் அழைக்கிறது சந்தோஷமா தான் இருக்கு, ஆனா எப்படி என் பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுப்பேன், எப்படி துணி வாங்கி கொடுப்பேன், எப்படி படிக்க வைப்பேன், எப்படி பெரிய ஆள் ஆக்குவேன்? நீங்க ஒண்ணும் செய்யண்டா, கர்த்தர் அதெல்லாம் பார்த்து கொள்வார். அல்லேலூயா. அழைக்கிறவருக்கு தெரியும் குடும்பம் இருக்குன்னு. இந்த யாக்கோபு குடும்பத்தை நடத்தலையா? அப்படியே 1, 2, 3, 4 பனிரெண்டு பிள்ளைகள் வந்தார்களே. லாபான் வேற சம்பளத்தை குறைச்சிக்கிட்டு இருந்தானே, கர்த்தர் எவ்வளவு அழகா நடத்தினார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகள் இன்றைக்கு அழைப்பை பெற்றிருக்கிறீன்னு சொன்னா, இன்றைக்கே ஆண்டவர் சமூகத்தில் அர்ப்பணிங்க. நீங்க அர்ப்பணித்த பிறகுதான் அடுத்த ஸ்டெப் கர்த்தர் கிரியை செய்ய முடியும். என்னைக்கும் அழைத்து கொண்டே இருக்க முடியாது. அழைப்பின் சத்தத்தை அசட்டை பண்ணாமல் கர்த்தருக்கு உங்களை ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, நீங்க அடிக்கடி என்னோட இப்படி பேசுறீங்க, சொப்பனம் தர்றீங்க, தரிசனம் தர்றீங்க, பைபிளை திறந்தாலே இப்படிப்பட்ட வசனம் தான் எனக்கு வருது, நான் என்னை அர்ப்பணிக்கிறேன், உங்க சித்தம் எதுவோ அதை என் குடும்பத்துல நடத்துங்க, என்கிட்ட நடத்துங்கன்னு சொல்லி மனப்பூர்வமா ஒப்பு கொடுத்தீங்கன்னா அடுத்த ஸ்டேஜ்ல கர்த்தர் கொண்டு வந்துருவார். அல்லேலூயா. தடுக்காதிருங்கள், தடை செய்யாதிருங்கள், பின்வாங்கி போகாதிருங்கள். அல்லேலூயா. வாழ்ந்தாலும் செத்தாலும் இயேசுவுக்காக, இயேசுடைய ஊழியத்துக்காக சொல்லி வரணும். இன்னைக்கு இருக்கிற ஊழியக்காரங்களை பார்த்து வரக்கூடாது. சில வசதியா இருக்கலாம், மேடையில பார்த்தா நல்லா தெரியலாம், இதெல்லாம் பார்த்து ஊழியத்துக்கு வரக்கூடாது, இயேசுவை பார்த்து வரணும். அல்லேலூயா. ஒன்னும் தராம பட்டினி போட்டாருனாலும் நான் ஊழியத்துல நிப்பேன்னு சொல்லி தான் வரணும். அல்லேலூயா. எதுனாலும் சரி, இயேசு அழைத்தார், அந்த அழைப்பு மட்டும்தான் நம்முடைய மூலதனம். அழைப்பு தான் மூலதனமே ஒழிய வேற ஒண்ணும் இல்லை. அந்த அழைப்பை நல்லா பிடிச்சுக்கிடணும், கடைசி வரை கர்த்தர் காப்பார். ஹல்லேலூயா. இப்பொழுது நாம் ஜெபிக்க போகிறோம், முத்துக்களை கர்த்தர் தேடுகிறார். அந்த முத்துக்களை தெரிந்தெடுக்கும் பணியிலே கர்த்தரை சுமந்து செல்லும் சில கழுதை குட்டிகளையும் இங்கே தேடுகிறார். ஆமே. நல்ல ஒரு தரிசனம்,
கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கிறார். நீங்க தேவ பக்தி உள்ள சந்ததியாய் இந்த கடைசி காலத்துல வானத்து நட்சத்திரங்களை போல பிரகாசிக்கணும். பூமி ரொம்ப இருள் சூழ்ந்து கொண்டே வருகிறது, முழு பூமியையும் காரிருள் சூழ்ந்து கொண்டு இருக்கிறது. கடைசி காலம் ரொம்ப பயங்கரமா போய்கொண்டே இருக்கிறது. வானத்து நட்சத்திரங்களை போல பிரகாசிக்கிற ஒரு சந்ததி இந்த நாட்கள்ல கர்த்தர் எழுப்ப விரும்புகிறார். அதுதான் எழுப்புதலின் சந்ததி, கடைசி காலத்தில் கர்த்தரை உலகத்து காட்டக்கூடிய சந்ததி. அந்த சந்ததியாக நீங்க எழும்பணும். எல்லாரும் கண்களை மூடி வாய் திறந்து சோத்தரிக்க ஆரம்பியுங்கள். நீங்கள் வாய் திறந்து சோத்தரிங்க, ஆவியானவர் உங்கள் உள்ளத்திலே கிரியை செய்யட்டும். ஹலேலூயா ஹலேலூயா. எல்லாரும் வாய் திறந்து சோத்திரம் பண்ணுங்க. ஹலேலூயா ஹலேலூயா. என்னை ஒரு முத்தாக கண்டீரே அப்பா, என்னில் என்ன இருக்கிறது அப்பா, எனக்கு ஒண்ணுமே தெரியலையே. ஆனா எத்தனையோ அறிவாளிகளை, எத்தனையோ பலசாலிகளை, எத்தனையோ ஐஸ்வர்யவான்களை எல்லாம் விட்டுக்கிட்டு என்ன தெரிந்து கொண்டீங்களே ஆண்டவரே. ஸ்தோத்திரமையான்னு சொல்லுங்க, ஸ்தோத்திரமையான்னு சொல்லுங்க. நான் நீர் விரும்புகிறபடி என் குடும்பத்தை கட்டி எழுப்புவேன். நான் ஒரு யாக்கோபை போல இருப்பேன், ஒரு லேயாள போல இருப்பேன். ஹல்லேலூயா. தேவ பக்தியுள்ள சந்ததியா என் பிள்ளைகளை எழுப்புவேன். என் பிள்ளைகளோடு நான் நேரம் செலவு பண்ணி உங்களை பற்றி சொல்லி கொடுப்பேன், உங்க வசனங்களை சொல்லி கொடுப்பேன். ஒரு புதிய தீர்மானம் இன்றைக்கு எடுங்கள். பிள்ளைகளுக்கு சம்பாதிச்சு போடுறது மட்டுமல்ல உங்க வேலை, பிள்ளைகளுக்கு உள்ள அந்த தேவ பக்தியை ஊட்டுறது தான் மிக முக்கியமான வேலை. ஏன்னா கர்த்தர் விரும்புகிறது தேவ பக்தி உள்ள சந்ததி எழும்பணும். ஒரு சண்டே ஸ்கூலை மட்டும் நம்பி நிக்காதீங்க, ஒரு சர்ச்சை மட்டும் நம்ம நம்பி நிக்காதீங்க. நீங்க பெற்றோர் ரொம்ப முக்கியமானவர்கள். பெற்றோர் அந்த முயற்சி எடுக்கும் பொழுதுதான் அந்த பிள்ளைகள் தெய்வ பக்தியா எழும்புவார். உங்க கையில கர்த்தர் தந்த ரெண்டு பிள்ளைகளை தெய்வ பக்தியா எழுப்பிட்டீங்கன்னா அதிலிருந்து அந்த சந்ததி பெருகி எழும்பும். அல்லேலூயா. யாக்கோபு போல 12 இல்லாம இருக்கலாம், நம்ம கையில 2 தான் இருக்கு, 3 தான் இருக்கு. அதை நல்ல முறையில வளர்த்துவோம், நல்ல முறையில வளர்த்துவோம். அதை கொண்டு அதை பில்லர்ஸா மாற்றுவார், அதை தூண்களாக கர்த்தர் எழுப்புவார். அந்த தூணின் மேலே ஒரு பெரிய சந்ததியை கர்த்தர் எழுப்புவார். கர்த்தரால் முடியும். ஆபிரகாமுக்கு 1:1, 1:1, ஈசாக்குக்கு 2:2, அடுத்தது பாருங்கள், அங்கிருந்து எழுப்பினார், அங்கிருந்து எழுப்பினார். ஹல்லேலூயா. இன்றைக்கு அந்த தரிசனத்தை புரிந்து கொள்ளுங்க. குடும்பத்தின் ஆசீர்வாதம் சொன்ன உடனே வீடு கட்டணும், சொத்து வாங்கணும், பணத்தை கூட்டணும், பொருளை வாங்கணும், வண்டியை வாங்கணும், இப்படியே உங்க கண்ணோட்டம் போகாம அதெல்லாம் கர்த்தர் பெருகவே பெருக பண்ணுவார், ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பார். ஆனா நீங்களோ தெய்வ பக்தி உள்ள சந்ததியை கட்டி எழுப்புகிறதுல கவனம் செலுத்துவீர்களாக. அதுல ஒரு நல்ல தீர்மானம் இன்றைக்கு எல்லா பெற்றோரும் எடுத்துக் கொள்ளுவீர்களாக. முத்தாக தெரிந்து கொண்டார், உங்க குடும்பம் முத்தை போல விலையேறப்பெற்ற சந்ததியாக எழும்ப வேண்டும். ஹல்லேலூயா. ஒருவேளை யாருடைய சத்தத்தில், யாருடைய காதுகளிலே, இருதயத்திலே அழைப்பின் சத்தம் துணித்து கொண்டிருக்கிறதோ நீங்க அப்படியே அர்ப்பணித்து ஜெபம் பண்ணுங்க, அர்ப்பணித்து ஜெபம் பண்ணுங்க. ஆமென். கர்த்தர் உங்கள் மேல் வைத்த நோக்கத்தை கர்த்தர் நிறைவேற்றுவாராக. ஹல்லேலூயா. உலக மேன்மைகள் எல்லாம் அற்பமானது, உலக ஆஸ்தி எல்லாம் குப்பை, அழிந்து போகும். ஆனால் இன்றைக்கு கர்த்தர் ஊழியத்துக்கு அழைத்தால் எல்லாத்தையும் விட்டுட்டு ஊழியத்துக்கு வரணும், ஊழியத்துக்கு வரணும். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். தேங்க் யூ ஜீசஸ். உலக மேன்மை அற்பம் என்றும், உலக ஆஸ்தி குப்பை என்றும், உலக மேன்மை அற்பம் என்றும், உலக ஆஸ்தி குப்பை என்றும், உள்ளத்தினின்று கூறுவாயா, ஊழியம் செய்ய வருவாயா, ஊழியம் செய்ய வருவாயா, உனக்காக நான் மாறித்தேனு, எனக்காக என்ன செய்தா, உனக்காக நான் மாறித்தேனு, எனக்காக நீ என்ன செய்தாய், எனக்காக நீ என்ன செய்தாய், உனக்காக நான் மாறித்தேனு, எனக்காக நீ என்ன செய்தாய், உனக்காக நான் மாறித்தேனு, உனக்கு நீ என்ன செய்தாய், உனக்காக நான் மாறித்தேனே,
எனக்காக நீ என்ன செய்தாய் எனக்காக என்ன செய்தாய் எனக்காக என்ன செய்தாய் ஹல்லேலூயா எல்லார் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம் கர்த்தருடைய ஆவியானவர் தாம் நம்மேல் நினைத்ததை நமக்குள் நிறைவேற்றுவாராக ஹல்லேலூயா ரிபாலாபா ஷத்துரா லிமா கபாலா ஷலபௌரியா இயேசுவின் நாமத்தில் பரிசுத்த ஆவியானவருடைய திட்டவட்டமான கிரியை ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுடைய உள்ளத்திலும் உண்டாகட்டும் முத்துக்களை போல விலையேற பெற்ற தேவ பக்தி உள்ள சந்ததி எழும்பத்தக்கதாக இந்நாட்களில் பரிசுத்த ஆவியானுடைய கிரியை பலமாக விளங்கட்டும் உம்மால் அழைக்கப்பட்டவர்கள் உம்மை சுமந்து செல்ல வேண்டியவர்கள் இயேசுவின் நாமத்தில் எழும்புவார்களாக எஸ் லார்ட் ஹல்லேலூயா பரலோ பிதாவே நல்ல தகப்பனே உம்மை துதிக்கிறோம் பரிசுத்த ஆராதனைக்காக ஸ்தோத்திரம் தேவ கிருபைக்காக ஸ்தோத்திரம் தேவ வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் உன்னை கண்டேன் என்று சொன்ன தேவன் யாக்கோபை பாழான இடத்தில் கண்டீர் அவனை தேவபக்தி உள்ள சந்ததியை பெற்றெடுத்து வளர்த்துவதற்கு தெரிந்து கொண்டீரப்பா அதை அழகாய் நிறைவேற்றினீர் அவனும் எத்தனை சோர்வுகள் வந்தாலும் போராடுகிறவனாய் எழும்பினானே அந்த கிருபைகளை ஊற்றும் அவனுக்கு விரோதமாய் எழும்பின லாபானுடைய கிரியைகளை கண்ட தெய்வம் அந்த குடும்பத்துக்குள்ளே அற்பமாய் எண்ணப்பட்ட லேயாளை கண்ட தெய்வம் உம்முடைய கண்களுக்கு மறைவாய் ஒன்றுமில்லை அப்பா எங்கள் குடும்ப வாழ்க்கையிலே உள்ள சகல காரியமும் உங்களுக்கு கண்களுக்கு முன்னதாக இருக்கிறது நீர் பார்த்து கொண்டே இருக்கிறீர் செய்ய வேண்டியதை ஏற்ற வேளையில் செய்கிறீர் ஆகவே எங்கள் குடும்பத்தை குறித்து நாங்கள் கவலைப்படாதபடி கலங்காதபடி பாரப்படாதபடி இயேசு நன்றாய் நடத்துவார் என்ற விசுவாசத்தோடு நாங்கள் கவனம் செலுத்த வேண்டிய தேவ பக்தி கடுத்த காரியத்திலே அதிகமாய் கவனம் செலுத்தவும் எந்த சூழ்நிலையிலும் திரும்ப எழும்பி போராடி ஜெயிக்கவும் கிருபை செய்யும்படி வேண்டிக் கொள்ளுகிறோம் கழுதை குட்டிகளாக உம்மை சுமந்து செல்ல அழைக்கப்பட்டவர்கள் யாரை உம்முடைய கண்கள் கண்டதோ அவர்களை அழைத்திருக்கிறீர் அவர்களும் தங்களை அர்ப்பணிக்க உதவி செய்யும் அர்ப்பணிக்க உதவி செய்ய எங்கள் சபையிலிருந்து அப்படிப்பட்ட குடும்பங்கள் அநேகர் எழும்பட்டும் வாலிபர்கள் எழும்பட்டும் என்று செபிக்கிறோம் பெரிய காரியங்களை செய்யும் தொடர்ந்து இந்த வாரம் முழுவதும் அதை பலத்த செய்கைகள் விளங்கட்டும் பூரண பாதுகாவல் உண்டாகட்டும் தெய்வீக சுகமும் தெய்வீக பாதுகாவலும் தேவ ஆசீர்வாதமும் உண்டாகட்டும் என்று செபிக்கிறோம் துதி கனம் மகிமை உமக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே ஆமேன் என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி சகல உபகாரங்களை மறவாதே ஆமேன் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானுடைய ஐக்கியமும் சிநேகமும் வழிநடத்தலும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் சதா காலங்களிலும் இருப்பதாக ஆமென் துதி கன மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கு துதி கன மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கு துதி கன மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கு அல்லேலூயா 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 கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக பிரைஸ் தி லார்ட்